ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனோம்னா எலிசா பிளட் ஸ்டோன் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நேம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களும் டெட்பூலும் ஒரு பார்ட்னராக இருக்காங்க இப்போ உள்ள காமிக் படி. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் கதை சொல்ல போகிறேன். உண்மையிலே இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு மான்ஸ்டர் மக்களை தாக்குறதுக்காக பூமிக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே தாக்கப்படுறாங்க. அப்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்க. சொல்லப்போனோன்னா இவங்க தான் எலிசா பெட்ஸ்டோன். சொல்லப்போனோன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே இவங்க ஒரு மான்ஸ்டர் ஹண்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா கீழே நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா யாருன்னா உலேசியஸ் பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற அவர் தான். சொல்லப்போனால் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து 10,000 வருஷமாக எம்சியு காமிக் யூனிவர்ஸில் வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்ததுக்கப்புறம் தான் இவங்க பொண்ணு அதுக்கப்புறம் இவங்களோட பையன் அப்படிங்கிற இவங்களோட ஜென்ரேஷன் அப்படியே வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் வர ஆரம்பிக்குது மீன்ஸ் இவங்க ஒரு புதுமையான ஹண்டராக மாறுறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ வானத்தில் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லி இங்கே உள்ள மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் எப்படி இருந்தாலுமே தன்னோட சகோதரன் தான் ஏதாவது பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களோட மேன்ஷன், சொல்லப்போனோன்னா மிகப்பெரிய மேன்ஷன் இவங்க அப்பா கட்டி வச்சுருக்காரு. அவரோட காலகட்டத்திலேருந்து இப்போட பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் சுமார் BC 10,000 வருஷமாக உயிர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட சகோதரர் பாதி மான்ஸ்டர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதை அழகாக கண்ட்ரோல் பண்ணுவார். பட் அவர் வந்து ரொம்ப கோபமானார்னா அவர் திடீர்னு அந்த மான்ஸ்டராக மாறுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவர் மாறுறது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வருது. சொல்லப்போனோன்னா அவரால் ஆகுதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் அவர் அவங்க கழுத்தில் இருந்த எலிசா கழுத்தில் இருந்த அந்த ஸ்டோன் மின்ன ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து கல் ஒரு மாதிரி ஒரு டிராகன் ஃபார்ம் வருது. அது மட்டும் இல்லாமல் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நம்ம எலிசாவை. அப்போ அவங்களோட சகோதரர் தாக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் காணாமல் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கல் உடையுது. உள்ளே பார்த்தா ஒரு பொண் இவங்கள மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா மாதிரியும் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்குது. யுலேசியஸ் அப்படிங்கிறவர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வித்தியாசமான மந்திரங்கள் கிடைக்குது. ஸோ அதை தான் பிளட் ஸ்டோன்வாங்க. அது இவர் அவரோட செஸ்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது மூலமாக இவருக்கு தனியாக பவர் கிடைக்குது. எப்படின்னா ஒவ்வொரு மேஜிக் லார்ட்ஸ் இருப்பாங்கள அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அந்த பிளட் ஸ்டோன் அதை உருவாக்குனதே டார்க் ஹெல்டர் காட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க உருவாக்கி அது காணாமல் போயிடுது. அந்த கல் இவர்கிட்ட கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கல்லை வச்சு இவருக்கு பல வகையான சக்திகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பல வகையான மெஜிஷியன், சொல்லப்போனோன்னா வார்லார்ட்ஸ்லாம் அப்போ இருந்திருக்காங்க. அப்போ கிரேக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டெம்பிள், அவருக்குன்னு தனியாக டெம்பிள் பிரிட்டிஷ்லேருந்து ஈரான் வர இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆட்சி மிக பெருசாக இருந்திருக்கு. ஆனால் உலேசியஸ் அவர் கீழெல்லாம் வரல, அவர் நம்பவே இல்லை கிரேக்கனை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு சக்தியுமே இவருக்கு இணையாக தான் உண்டு. எப்படி இருந்தாலுமே மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த அந்த நல் ஜெம், சொல்லப்போனால் அந்த பிளட் ஜெம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெம்மோட பவரை வச்சு இவர் வந்து தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனவா கடவுள் மனிதருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மனிதருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயமா சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற உலகம். அப்போ தான் இந்த உலகம் சமமாகும். எப்படி இருந்தாலுமே ஒரு பவர் இருந்தாலுமே அந்த பவர் கூட இன்னொரு விஷயம் இருக்கும். அதுக்கு தேவை சாக்ரிஃபைஸ் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட அதே மாதிரி இன்னொரு ஜெம் இருந்துச்சு. அதே மாதிரி அப்போ உள்ள காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த இன்னொரு ஜெம் தன்னோட பொண்ணுக்காக வச்சுருந்தாரு அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இவர் தயாரான போரும் அதுக்கேற்ற மாதிரி வர ஆரம்பிக்குது. அவர் நினச்ச மாதிரியே அவர்கிட்ட இருக்கிற சக்தியை முழுக்க திரட்டி அவர் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கிரேக்கனை அப்படியே அழிக்க ஆரம்பித்தார். ஆனால் உலகத்துக்கு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்பட்டது. அதனால் அவரோட பொண்ணை அங்கேருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க பிறந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் சாசுர சுப்ரீம் தான், சாசர சுப்ரீமோட மரணம் தான். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவங்க கூட இருந்த ஒவ்வொரு சாசரஸுமே அந்தந்த காலகட்டத்துக்கு இவங்களுக்கு ஒரு உணவை கொடுத்துருக்காங்க. அது என்ன உணவுனா மேஜிக் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன் இது வந்து வித்தியாசமாக இருக்குது. உண்மையில் எலிசா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு வகையான பிளாக் டார்க் ஸ்டோன் இருக்குது, ஒரு டார்க் மேஜிக்னே வச்சுக்கோங்க. டார்க் மேஜிக்கெல்லாம் உள்வாங்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வித்தியாசமான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் நான் பசியில் இருக்கேன், டார்க் சுப்ரீம் எல்லாருமே எனக்கு வித்தியாசமான உணவு கொடுத்தாங்க, மேஜிக் தான்,
இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மிகப்பெரிய குடும்பமாக இருந்தாலுமே இவங்க யாருக்கு யாருக்குமே எதிராக இருந்தது கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில், மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க எப்படி இருந்தாலுமே சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் இவங்க வேகமாக இருந்தாலுமே அந்த சைடு இருக்கிறது லேரிய ப்ளூஸ்டோன், சொல்லப்போனால் அந்த டார்க் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மொத்தமாகவே இவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெஜிஷியன், ஒவ்வொரு ஹண்டர் மான்ஸ்டர் ஹண்டர்னே சொல்லிடலாம். ஆனால் அவங்க அந்த பிளட் ஜெம்மை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு மேஜிக் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை தூங்க சொல்லும் போது, எனக்கு பல நூறு வருஷமான தூங்கிட்டே இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வரலை, நான் இப்போதைக்கு தூங்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா, அந்த கிரேக்கன் திரும்ப வந்திருக்கான். சொல்லப்போனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு கிரேக்கன் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையான அந்த பிளட் ஜெம்மை தேடி வருவான். இப்போது அந்த டார்க் பிளட் ஜெம்மும் இங்கே தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட படையோட எழுந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்க அப்பா எலேசியஸும் இங்கே இல்லை. இப்போதைக்கு இவங்க மூணு குழந்தைங்களும், அவரோட மூணு குழந்தைங்கள்னா இங்கே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வகையான மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சகோதரியும் ரெண்டு பேருமே ஒன்று நெஞ்சு, சொல்லப்போனா ஒற்றுமையாக வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா ஒவ்வொரு மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா டார்க் மேஜிக்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க பக்கம் கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களால எவ்வளோத்துக்கு தாங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு தாங்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் தன்னோட சகோதரனை இழக்கக்கூடாது, அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்துக்கிற மாதிரி இருந்தாலுமே அவன் மனசுக்குள்ளே நல்ல இதையும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே நல்லதாக தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோ வேகமாக இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் கிரேக்கனோட படம் மிக பெருசாக இருக்குது. இவங்களால தாக்குப்பிடிக்க முடியுமா, இவங்க வெறும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இவங்களால தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க எவ்வளோத்துக்கு சுடணுமோ அவ்வளோத்துக்கு கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதரர் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு, இவரால் முடியலன்னு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டுக்கு வெளியே டிஃபென்ஸ் வச்சுருப்பாங்களா, ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில போனால் இவங்க ஒவ்வொரு ஜென்ரேஷனாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அப்பா இங்கேயே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பக்கம் அவங்க சகோதரி மேஜிக்கை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தாக்க வந்த அந்த கிரேக்கனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஜிம்முக்கும் அந்த கிரேக்கனுக்கும் நடுவில் உள்ள ஒரு கனெக்ஷன் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அந்த கிரேக்கனை இங்கே வராதபடி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி இவங்களோட முழு பவரை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு விளைவு எப்போவுமே சாதகமாக அமைகிறது மட்டும் இல்லாமல் இந்த முறை கிரேக்கனை இவங்க அடக்கி ஆழ்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க இப்போதைக்கு இவ்வளோ வேகமாக இருந்தாலுமே இவங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த மேன்ஷனில் நிம்மதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட சகோதரர் பவரையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் அதுக்கு ஈக்குவலாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன, இவரோட பவர் இவர் கையில் தான் இருக்குது, இவர் எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போவும் யூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான உணவு இங்கே தேவையா எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி உணவை இவங்களுக்கு கொடுத்து பழகிறாங்க. பட் இப்போ உள்ள சாஸ்திர சுப்ரீம் எல்லாருமே திரும்ப வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட தான் ஆகணும், இதுக்கு மேலே என்ன பண்ண இவளை அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெத் ஆஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கடைசி இஷ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.